அம்சவல்லி ரெஸ்டாரண்ட் மதுரை. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது ஒரு ஃபுட் ரிவ்யூ வீடியோ தான். மதுரையில் நிறைய அம்சவல்லி ஹோட்டல் இருக்குது. பைபாஸ் ரோட்டில் இருக்குது, அண்ணா நகரில் இருக்குது, இது வந்து மாட்டுத்தாவணியில் இருக்குது. நீங்கள் சரவணா ஸ்டோருக்கு ஷாப்பிங் போனீங்கன்னா கவலையே பட வேணாம், இது சரவணா ஸ்டோருக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தான் இருக்குது. நீங்கள் எந்த டைம்லேயும் போய் இங்கே சாப்பிட்டுக்கலாம். ஹோட்டலுடைய ஆம்பியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இங்கே வந்து பாருங்கள், என்ட்ரன்ஸ்லே வந்து நிறைய லவ் பேர்ட்ஸ் வச்சுருக்காங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. அது கீச் கீச்சின் கத்திகிட்டு இருக்கு. இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஆம்பியன்ஸ் ஃபோட்டோ வெளியே மட்டும் இல்லை, உள்ளவும் கூட அழகாகவே இருக்குது. இது ஒரு 3-ஸ்டார் ஹோட்டல் தான். ஏன்னா இந்த ஹோட்டலில் வெட்டிங், ஆனிவர்சரி இந்த மாதிரி எல்லாத்துமே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இங்கே ஹால் இருக்குது. அங்கே உள்ளவங்களுக்கும் ஃபுட்டு இங்கே போகுது. வெளியிலேருந்து வர்றவங்களும் இங்கே சாப்பிட்டுக்கலாம். ஹோட்டல் உள்ளே இப்படி தான் இருக்கும். ஒரு ஓவர் வியூ போயிட்டு வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்து சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி இடம் தான் இது. ஆம்பியன்ஸ் ஃபுல்லாக நல்லா இருக்குது. நாங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் தனித்தனியாகவே ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துட்றாங்க. வாங்க இப்போது ரெஸ்டாரண்ட் மெனு கார்டை பார்க்கலாம். மெனு கார்டு இப்படி தான் இருக்கும். எல்லா ஐட்டம்ஸும் இந்த இதில் இருக்குது. நம்மளுக்கு தேவையானதை ஆர்டர் பண்ணிக்கலாம். அந்த மெனு கார்டு இந்த மாதிரி தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. ப்ரைஸிங்கோடு சேர்த்து இருக்குது. மெனு கார்டில் வந்து ரெண்டு சைடு இருக்குது. வேண்டதை ஆர்டர் பண்ணிக்கலாம். எல்லாமே இருக்குது, நம்ம அந்த தேவையானதை எல்லாம் வாங்கிக்கலாம். நம்ம சரவணா ஸ்டோரில் ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்திருக்கோம். அந்த அளவுக்கு பசி ஒன்றும் கிடையாது. 3 மணி ஆயிடுச்சு. நாங்கள் ஆர்டர் பண்ணது என்னென்னா ப்ரான் பிரியாணியும் ப்ரான் கிரேவி தான். முதல்ல இதை சாப்பிட்டுட்டு அப்புறம் தேவையானது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ப்ரான் பிரியாணி நல்லாவே இருந்தது. இந்த ப்ரான் எல்லாம் கிறிஸ்பியாகவே இருந்தது. ப்ரான் கிரேவியும் நல்லா இருந்தது. நம்மளுக்கு ராய்தாவோட அப்புறம் ஒரு சைட் டிஷ்ஷோடையும் ஒரு குருமாவோடையும் கொடுத்துருந்தாங்க. வாங்க ப்ரான் பிரியாணி சாப்பிட ஆரம்பிக்கலாம். பிரியாணி நல்லாவே இருக்குது. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப டேஸ்டியாக எல்லாம் இருந்தாலும் இதோடைய குவான்டிட்டி ரொம்ப கம்மியாகவே தான் இருக்குது. ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு இது பவுல் ஃபுல்லாக சாப்பிட்ற அளவுக்கு தான் இருந்தது. அந்தளவுக்கு இதோடைய குவான்டிட்டி அதிகமாகவே இல்லை. நம்மளுக்கு அதிகமாக பசி இல்லாதனால ரெண்டு பிரியாணி தான் வாங்கியிருந்தோம். அதுவே 4 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். பட் நல்லா சாப்பிட்றவங்களுக்கு கட்டாயமே இது ஒரு பவுல் தேவைப்படும். ஏன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்குது பிரியாணி. அது ப்ரானும் ரொம்ப நல்லா கிறிஸ்பியாகவும் அது நல்லா அது பாயில் பண்ணதும் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. ஃபுட்டு எல்லாமே ஆப்பிடைசிங் கலரில் இருந்தது. பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது. நம்மளுக்கு ரொம்ப நல்லா பசி எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி அவங்க சூப்பராகவே செஞ்சுருக்காங்க. ப்ரான் கிரேவியுமே பார்த்தா அந்த கலரே சூப்பராக இருக்குது. அந்த மாதிரி நல்லா இருந்தது. கலர் மட்டும் கிடையாதுங்க, அதோடைய டேஸ்ட்டுமே நல்லா இருக்குது. என்னடா இது போட்டுட்ருக்கேல எவ்வளோ சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இந்த வீடியோ நான் முன்னாடியே எடுத்துகிட்டேன். நான் சாப்பிட்டதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் இது நான் எடிட் பண்ணியிருக்கேன். அதனால தான் இது எல்லாமே பார்க்கலே உங்களுக்கு புரிகிறது மாதிரி நான் முதலாகவே எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மற்ற இடங்களில் இதை ரைத்தா அப்படி சொல்லி சொல்லுவாங்க. மதுரையில் இது தயிர் வெங்காயம் இல்லை தயிர் பச்சடி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது எல்லாமே அதிகமான அளவே கொடுக்குறாங்க. டேஸ்ட்டு நல்லா இருக்குது. ஸ்பைசஸ் வந்து ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் கரெக்டான அளவு இருக்குது. அதனால் குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் இதை நல்லாவே விரும்பி சாப்பிடலாம். இதெல்லாம் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கையில் நம்ம ஆர்டர் பண்ண போன்லெஸ் 65 வந்துருச்சு. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நல்ல பெரிய பீஸாவே இருக்குது, தேவையான அளவு இருக்குது. இது எல்லாமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். டேஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த சிக்கன் கூட ரொம்ப சாஃப்டாகவே வெந்திருந்தது. வெளியே வந்து நல்ல கிறிஸ்பியாகவே இருந்தது. பர்ஃபெக்டான சிக்கன் 65 அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எப்போ நம்ம நான்வெஜ் சாப்பிட்டாலும் ஒரு பாயில் ரைஸும் ரசமும் சாப்பிடாமல் விடுறது கிடையாது. கண்டிப்பாக அதை சாப்பிடுவோம். கர்டு வந்து இருந்தாலும் கர்டு வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் இல்லாமல் போகிறதா, கட்டாயம் ஐஸ்கிரீமும் சாப்பிட்லாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ரெஷ் ஜூஸ் சாப்பிட்றது பழக்கமாக இருக்குது.
ஐஸ்கிரீமும் ஃப்ரெஷ் ஜூஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணும்னா வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் நிறையா பல விஷயங்களோட பார்ப்போம். நம்ம சாப்பிட்டாச்சு, இப்போ நம்ம கிளம்பலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.